வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே காணொலியில் இன்று மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்கேற்பு. கோவையில் இன்று வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம். கொரோனா பெருந்தொற்று விவகாரத்தை கையாளுவதற்கான வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு. தொலைத்தொடர்பு சேவைக்கான செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C50 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏற்பாடுகள் தயார். சேலத்தில் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏழை மக்களுக்கு வீடுகளுக்கு அருகிலேயே சிகிச்சை கிடைக்கும் என உறுதி. கொரோனா வைரஸ் குறித்த தவறான பதிவுகளை நீக்க முடிவு. ட்விட்டர் வலைதளம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி நிதான ஆட்டம். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இடையே ஆன மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறுகிறது. 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றதன் 50 ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இருதரப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவாக தபால் தலையை இருவரும் வெளியிட உள்ளனர். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளனர். சிலாஹட்டி ஹல்திபாரி இடையேயான ரயில் பாதையை 55 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் தொடங்கி வைக்க உள்ளனர். பங்களாதேஷுக்கு கடந்த மார்ச் மாதத்தில் பிரதமர் மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த இருதரப்பு மாநாடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆப்கே சாத் விஜய் திவஸ் கே ரூப் மே மனானா ஹமாரே லியே கர்வ கி பாத் ஹை. ஆஜ் ஜப் பங்களாதேஷ் ஆஜாதி கே 49 வர்ஷ் மனா ரஹா ஹை, மே தோனோ தேஷோ கே ஷஹீதோ கோ ஜினோனே அப்னே பிராணோ கி ஆஹுதி தி ஸ்ரத்தா பூர்வக் நமன் கர்த்தா ஹூ. விஜய் திவஸ் கே அவசர் பர் கல் மேனே பாரத் மே ராஷ்ட்ரிய சமர் ஸ்மாரக் மே ஸ்ரத்தா சுமன் அர்ப்பித் கி ஹை ஔர் ஏக் ஸ்வர்ணிம் விஜய் மஷால் பிரஜ்வலித் கரி. ये चार विजय मशाल पूरे भारत में भ्रमण करेगी और हमारे शहीदों के गांव गांव ले जाई जाएगी. 16 दिसंबर से हम स्वर्णिम विजय वर्ष मना रहे हैं जिसमें भारत भर में कई कार्यक्रम आयोजित किए जाएंगे. एक्सलेंसी मुजीब वर्षों के அவசர் பர்வே சபி பாரதியோ கி ஓர் சே ஆப்கோ பதாய் தேதா ஹூ. அகலே வர்ஷ் பங்களாதேஷ் யாத்ரா கே நிமந்திரண கே லியே மே ஆப்கா தன்யவாத் கர்த்தா ஹூ. ஆப்கே சாத் பங்க பந்து கோ ஸ்ரத்தாஞ்சலி அர்ப்பித் கர்னா மேரே லியே கர்வ கி பாத் ஹோகி. கரும்பு விவசாயிகளுக்கு 3500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் கூடுதலாக இருப்பில் உள்ள 60 லட்சம் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்யும் வகையில் 3500 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்.
இதன் மூலம் 5 கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். மேலும் அடுத்த சுற்று அலைக்கற்ற ஏலத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 392,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கரும்பு விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் முக்கிய முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று கலந்து கொள்கிறார். வேளாண் பல்கலைக்கழகத்தில் 41வது பட்டமளிப்பு விழா இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 1385 மாணவர்களுக்கு பட்டங்களையும் 57 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்குகிறார். மேலும் பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றவுள்ளார். இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி கோவையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பெருந்தொற்றை கையாளுவது குறித்து உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசித்து முடிவு செய்ய உள்ளது. உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. முதல் நாளான இன்று பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் மற்றும் குற்றச்செயல்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்பட உள்ளது. இதையடுத்து நாட்டில் நிலவும் கொரோனா பெருந்தொற்று சூழல் குறித்து நாளை விவாதிக்கப்பட உள்ளது. இதையடுத்து கொரோனா பெருந்தொற்று மற்றும் அது தொடர்பான விவகாரங்களை கையாளுவது குறித்த வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. JEE நுழைவுத் தேர்வுகள் முதல்கட்டமாக பிப்ரவரி 23 முதல் 26 வரை நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பொறியியல் படிப்புகளுக்கான JEE நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் 4 முறை நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். முதல்கட்டமாக பிப்ரவரி 23 முதல் 26 வரை நடைபெறும் என்று அவர் கூறினார். இதையடுத்து மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் அடுத்தடுத்த கட்ட தேர்வுகள் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். எத்தனை தேர்வுகளிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும், இதில் தரவரிசை பட்டியலுக்கு சிறந்த மதிப்பெண் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் பொக்ரியால் தெரிவித்தார். முதல் முறையாக தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும் என்றும், எதிர்மறை மதிப்பெண் கிடையாது என்றும் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்தார். நாடு முழுவதும் 27,80,00,000 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024 அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்கான பணிகளை மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 27,80,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், கிராமப்புறங்களில் 6 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குழாய் மூலம் குடிநீரை பெற்றுக்கொள்வதாகவும் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 மாவட்டங்களில் அனைத்து குடும்பங்களுக்கும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இணைப்பு வழங்குவதை உறுதிப்படுத்த மாநிலங்களுக்கு இடையே போட்டி நிலவுவதாகவும் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் 100 கோடி டாலர் கடன் திட்டத்திற்கு புதிய வளர்ச்சி வங்கியுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதில் மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை இணைச் செயலாளர் பல்தேவும், புதிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவர் ஜியான் ஜியூவும் கையெழுத்திட்டனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் திட்டங்களுக்கு இந்த கடனுதவி உதவும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற தேவைகளை ஊக்குவித்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வழிவகை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்ததுடன் நகர்ப்புறங்களில் இருந்து தங்களது சொந்த ஊருக்கு திரும்பிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கத்தின் துணைத் தலைவராக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி சசிசேகர் வேம்பதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு சங்கங்களில் ஒன்றான ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கத்தின் பொதுக்கூட்டம் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. அப்போது துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் மத்திய அரசின் நிறுவனமான பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி சசிசேகரும்,
சீனாவைச் சேர்ந்த தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைப்பின் நிர்வாகியும் போட்டியிட்டனர். அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் சசிசேகர் வெற்றி பெற்றார். துணைத் தலைவராக அவர் 3 ஆண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சசிசேகர் வேம்பதிக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களித்த ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொலைத்தொடர்பு சேவைக்கான CMS-01 செயற்கைக்கோளுடன் PSLV-C50 ராக்கெட் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவன் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து மாலை 3:41 இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 25 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று மதியம் 2:41 தொடங்கியது. 6 உந்துவிசை சக்தியுடன் இந்த ராக்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்படும் 22வது PSLV ரக ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராக்கெட் வாயிலாக அனுப்பப்படும் CMS-01 செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வசதிக்கான C-பேண்ட் அலைக்கற்றை பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி சேவைகள், தொலை மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மேலும் எளிதாக பெற இந்த செயற்கைக்கோள் வகை செய்யும். இதன் மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு மேலும் மேம்படும். அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் ஏழை மக்கள் தங்களது இருப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி பெற முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட லதுவாடி கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், வரும் 31ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு அவர்களது வசிப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி கிடைக்கும் என்றும், நோய் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளில் உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் மூலம் அடுத்த ஆண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 435 மாணவ மாணவியருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். அம்மா மினி கிளினிக் நாடி தங்களுடைய நோயை போக்கிக் கொள்வதற்கு இங்கேயே ஒரு MBBS டாக்டர். தொடர்வது விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தின் கால்நடை மருந்தகம் மற்றும் அம்மா மினி கிளினிக்கை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். அன்னதானபுரத்தில் மினி கிளினிக்கை திறந்து வைத்த அவர் அங்கு உடல் பரிசோதனை செய்து கொண்டார். இதேபோல நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கால்நடை மருந்தகத்தையும் அவர் திறந்து வைத்தார். உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அம்மா மினி கிளினிக்குகள் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று அமைச்சர் காமராஜ் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் 43 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்று மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். காரிமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட உச்சம்பட்டியில் அம்மா கிளினிக்கை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34,696 பேருக்கு 50,98,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் 9 மாதங்களுக்கு பிறகு டேனிஷ் கோட்டையை பார்வையிட பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1620ஆம் ஆண்டில் டென்மார்க்கைச் சேர்ந்த கடற்படை தளபதியால் கட்டப்பட்ட டேனிஷ் கோட்டை தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மூடப்பட்ட டேனிஷ் கோட்டை நேற்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேனர் பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி வழங்கப்பட்டது. கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு ஆகிய மாநகராட்சிகளை இடது ஜனநாயக முன்னணி கைப்பற்றியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் BJP 2வது இடத்தை பிடித்துள்ளது. நகராட்சிகளை பொறுத்தவரை 35 இடங்களை இடதுசாரி முன்னணியும், 45 இடங்களை காங்கிரஸ் கூட்டணியும், 2 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியும் கைப்பற்றியுள்ளன.
கிராம பஞ்சாயத்துகளில் 514 இடங்களில் இடதுசாரி முன்னணி வெற்றி பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 7வது கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. ஜம்மு பிராந்தியத்தில் இதுவரை இல்லாத வகையில் 71.93% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையர் கே கே சர்மா தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிராந்தியத்தில் 39.52% வாக்குகள் பதிவாகின. கடைசி மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற்று பதிவான வாக்குகள் 22ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. பிருத்வி 2 ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக பரிசோதித்தது. நிலத்தில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் வகையிலான ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒடிஷா கடலோர பகுதியில் உள்ள பாலசூர் பகுதியில் 2 ஏவுகணைகள் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 2,41,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சார்ஜா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 2,41,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம், 5,13,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம், 1,915,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன்கள், சிகரெட்டுகள் என 2,65,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய சுங்க ஆணையர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 95.21% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 33,291 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் பெருந்தொற்று உலகின் பல நாடுகளில் உச்சம் தொட்ட நிலையிலும் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 24,010 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 99,56,557 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 355 பேர் உயிரிழந்ததால் கொரோனா பலி எண்ணிக்கை 144,451 அதிகரித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 322,366 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதேநேரம் கடந்த 24 மணி நேரத்தில் 33,291 பேர் குணமடைந்ததால் இதுவரை 94,89,740 பேர் வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 95.21% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 1,181 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,02,342 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,240 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் தற்போது 9,880 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று சிகிச்சை பலனின்றி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,45,34,175 அதிகரித்துள்ளது. இதுவரை உலகளவில் 16,55,226 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள்.
கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை பொதுமக்கள் முன்னிலையில் செலுத்திக் கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஃபைசர் மற்றும் ஜெர்மனியின் பயோடெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த அரசு கடந்த திங்கட்கிழமை அனுமதி அளித்தது. இந்நிலையில் தடுப்பூசி குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் நாளை தடுப்பூசி போட்டுக்கொள்ள துணை அதிபர் மைக் பென்ஸ் முடிவு செய்துள்ளார். அவரது மனைவி கேரன் பென்ஸ், மருத்துவர் ஜெரோம் ஆடம்ஸ் ஆகியோரும் வெள்ளை மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள உள்ளனர். எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் மருந்து செலுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு மருந்து குறித்த தவறான தகவல்களுடன் கூடிய பதிவுகள் அனைத்தையும் ஜனவரி மாதத்தில் நீக்க உள்ளதாக ட்விட்டர் சமூக வலைதளம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கான தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் கொரோனா மற்றும் தடுப்பூசி தொடர்பான தவறான தகவல்கள் அடுத்தடுத்து பதியப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதில் கொரோனா தடுப்பு மருந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டதாகவும் பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல கொரோனா தொற்று தீவிரமானது இல்லை என்பதால் தடுப்பூசி தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற தவறான பதிவுகளை அடுத்த மாதம் முதல் வலைதளங்களில் இருந்து நீக்க உள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் சீனா வெளிப்படைத்தன்மையுடன் இல்லை என்று பிரேசில் குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவைச் சேர்ந்த சினோவாக் என்ற நிறுவனம் தயாரித்த கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த சீன அரசு அவசர கால அனுமதி அளித்துள்ளது. இந்த தடுப்பூசி பிரேசிலில் மூன்றாவது கட்டமாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரேசிலின் சுகாதார ஒழுங்குமுறை அமைப்பான அன்விசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவசர கால அனுமதி அளித்ததற்கான காரணிகளை சீனா வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. ஏவுகணைகள் ஏவப்படுவது குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான காலத்தை நீட்டிக்க சீனாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் செய்துள்ளன. ஏவுகணைகள் மற்றும் விண்வெளிக்கான ராக்கெட்டுகளை செலுத்தும் திட்டங்களை முன்கூட்டியே பரிமாறிக்கொள்ள சீனாவும் ரஷ்யாவும் கடந்த 2009 அக்டோபர் 13 ஒப்பந்தம் மேற்கொண்டன. இதற்கான கால அளவு நேற்றுடன் முடிவுக்கு வந்த நிலையில் தகவல்களை மேலும் 10 பகிர்ந்து கொள்ள புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பாதுகாப்பு விவகாரத்தில் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. தொடர்வது வணிகச் செய்திகள். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 85 புள்ளிகள் அதிகரித்து 46,751 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 26 புள்ளிகள் அதிகரித்து 13,709 வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.49 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 37,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 4,695 ரூபாயாக உள்ளது. பார்வெள்ளி 70,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 70.60 விற்பனையாகிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 86.51 ஒரு லிட்டர் டீசல் விலை 79.21 உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஒருநாள் போட்டித் தொடரை 1-2 என்ற கணக்கில் இழந்த நிலையில் 20 ஓவர் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இதையடுத்து 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இன்று தொடங்கியுள்ளது. அடிலைட் மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதன்படி தொடக்க ஆட்டக்காரர்களாக பிருத்வி ஷா, மயங்க் அகர்வால் ஆகியோர் களமிறங்கினர். இதில் பிருத்வி ஷா ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். இதேபோல மயங்க் அகர்வால் 17 பெவிலியன் திரும்பினார். சற்று முன்வரை இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 38 எடுத்துள்ளது.
உலகக்கோப்பை மல்யுத்த போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அன்சு மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செர்பியாவில் உலகக்கோப்பை மல்யுத்த தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் தனிநபர் 57 கிலோ எடை பிரிவில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அன்சு மாலிக் மோல்டோவாவின் அனஸ்தாசியா நிச்சிட்டாவுடன் மோதினார். சிறப்பாக செயல்பட்ட அனஸ்தாசியா 5-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இந்திய வீராங்கனை வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். மற்றொரு இந்திய வீரரான ரவிக்குமார் தாகியா காலிறுதிப் போட்டியில் ஹங்கேரி வீரரிடம் தோல்வியடைந்து வெளியேறினார். தில்லியில் உள்ள தயான்சந்த் தேசிய மைதானத்தில் புதிதாக ஸ்குவாஷ் போட்டிகளை நடத்தும் வகையில் 6 ஆடுகளங்களை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் 750 சதுரமீட்டர் பரப்பளவில் இந்த ஆடுகளங்கள் 6 மாதங்களில் அமைக்கப்பட உள்ளன. இதில் 85 முதல் 100 பேர் வரை அமர்ந்து போட்டிகளை காண முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த ஆடுகளங்கள் மூலம் உலக சாம்பியன்களை உருவாக்க முடியும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொடர்வது வானிலை. குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் காரைக்கால் பகுதியின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், புதுச்சேரியின் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து தற்போது காணலாம். சீனாவில் மலை பிரதேசங்களில் உள்ள 2000-க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் புதிய பாலங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து எளிதாகியுள்ளது. இதனால் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைந்துள்ளதாக கிராமப்புற மக்கள் தெரிவிக்கின்றனர். தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தில் மிகப்பெரிய 2 மலைத்தொடர்களுக்கு இடையே ஜின்ஷா ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றை கடந்துதான் கிராமப்புற மக்கள் நகரத்தை தொடர்பு கொள்ள ரோப் கார்களை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் 2016 முதல் தற்போது வரை நகரங்களை இணைக்கும் வகையில் புதிய சாலைகளும் மேம்பாலங்களும் கட்டப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே காணொலியில் இன்று மாநாடு. பிரதமர் நரேந்திரமோடி, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்கேற்பு. கோவையில் இன்று வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம். கொரோனா பெருந்தொற்று விவகாரத்தை கையாளுவதற்கான வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு. தொலைத்தொடர்பு சேவைக்கான செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-50 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏற்பாடுகள் தயார். சேலத்தில் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏழை மக்களுக்கு வீடுகளுக்கு அருகிலேயே சிகிச்சை கிடைக்கும் என உறுதி. கொரோனா வைரஸ் குறித்த தவறான பதிவுகளை நீக்க முடிவு. ட்விட்டர் வலைதளம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி நிதான ஆட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்.
மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.